சாய்ராம் ஜெய் சாய்ராம். அன்பின் சாய் உறவுகளே, வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்நாள் நமக்கு அமையும். இன்று நம்பிக்கை தளர்ந்து காயம் பட்ட நம் உள்ளத்திற்கு நம் சாயப்பா மயிலிறகாய் வருடும் வார்த்தைகளை மருந்தாக அனுப்பியிருக்கிறார். நம் சாயப்பாவின் மயிலிறகு வார்த்தைகளை கேட்கலாமா? என் அன்பின் பிரியமே, ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. அதை அனைத்தும் நான் அறிவேன். நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்துவிட்டது. ஒன்றை புரிந்துக்கொள் பிரியமே, நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு தானே இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நட்பெயருடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. என் பக்தனோ பக்தையோ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அறிவேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி. அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. என்ன நினைக்கிறோமோ அதையே சொல்லும், அதையே செய்யும். இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பவை யாவும் நிச்சயம் நடக்கும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன். எந்த நொடியிலும் நம்பிக்கையை கைவிடாதே. என்மேல் கொண்ட நம்பிக்கையும் நீ உன்மேல் கொண்ட நம்பிக்கையுமே உன் வாழ்வை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்யும் மகாசூத்திரம். நம்பிக்கையை இழந்து உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்தால் பிறகு நான் இருந்து என்ன பயன்? ஒன்றை அறிந்து கொள், உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அவை எல்லாம் நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உன் வேண்டுதல்கள் எதுவும் வீணாகாது. விரைவில் நீ விரும்பிய அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் பரிசாக தரப்போகிறேன். நம்பிக்கை தளராமல் இரு. நற்செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வர செய்வேன். உன் உறுதியான நம்பிக்கையே என்னை உன்னிடத்தில் நெருங்கச் செய்யும் ஆயுதம். உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியுடன் காத்திரு. நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நான் இருக்க பயமேன்?
இன்று உனக்கான சாய் அப்பாவின் சத்திய வாக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தரப்போகிறேன். எண்ணம் என்மேல் இருந்தால் எட்டி பிடித்து விடுவாய். காத்திரு, காலம் கனியும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.